புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க உடம்புல மரகதவள்ளியோட ஆவி புகுந்து முதலிரவு அன்னைக்கு பையன்களை கொண்டுடுதுன்னு சொல்கிறாங்களே, இது நீங்கள் நம்புறீங்களா பூசாரி என்று கேட்டான் விஜயன். என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க? எங்கள் ஆத்தா சத்தியமாக இது உண்மை. ஏன்னா எங்கள் குடும்பத்திலேயே பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறந்தான் இந்த ஊர் பொண்ணுங்களுக்கோ இல்லை பையன்களுக்கோ கல்யாணம் நடந்தால் முதலிரவு மாத்திரம் வெளியூரில் வைக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். யார் இந்த மரகதவள்ளி? எதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுறான்னு கேட்டான் விஜயன். அதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன் என்று சொல்லி காலபைரவர் சன்னதிக்குள் சென்றார். அதற்குள் இவனின் செல்போன் சினுங்கியது. எடுத்தால் மறுமுனையில் இவன் வேலை செய்யும் டிவி சேனல். என்ன விஜயன், ஸ்பாட்ல தானே இருக்கீங்க? எனி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் என்று கேட்டார். விஜயன், சார் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்டோரிஸு, டிவி சேனலுக்கான எல்லா அப்டேட்ஸும் இருக்குது சார், அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸு என்று சொன்னான் விஜயன். மெகாஃப்காகனா எல்லா கண்டென்ட்டும் இருக்குது சார் என்று விஜயன் உற்சாகத்தோடு சொன்னார். குட், இன்னும் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கூட கவர் பண்ணிட்டு வாங்க. யாராச்சும் கேட்டால் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுங்கள். கீப் அப்டேட்டிங் மீ. குட் அண்ட் பாய். தேங்க்ஸ் சார், பாய் என்று கால் கட் செய்தான் விஜயன். அதற்குள் கோவிலின் கருவறைக்கு சென்ற பூசாரி திரும்ப வந்தார். கையில் ஒரு பழைய ஓலைச்சுவடி ஒன்றை. ஆர்வம் தாங்காமல் அவரையே பார்த்து கொண்டு நிற்க அந்த ஓலைச்சுவடியை பிரித்து படிக்க ஆரம்பித்தார் கோவில் பூசாரி. விஜயன் அதை ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். சுமார் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி மரகதவள்ளின்ற ஒரு பொண்ணு இந்த ஊரில் இருந்தாள். அவளுக்கு ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கும். ரொம்ப அழகான பொண்ணு. அந்த பொண்ணோட அழகை பார்த்து அந்த ஊர் ஜமீன்தார் அந்த பொண்ணோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள தன்னோட பணத்தை காமிச்சு செல்வாக்கை காமிச்சு விலை வாங்கிட்டார். வறுபுறுத்தி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஜமீன்தாருக்கு 75 இருக்கும். அந்த வயசான ஜமீன்தார் அந்த பொண்ணை வாழவும் விடாமல் அனுபவிக்கவும் விடாமல் கொடுமைப்படுத்தியிருக்காரு. ஒரு நாள் அவளை கட்டாயப்படுத்தி அவர் அனுபவிக்கும்போது மூச்சு திணறி அப்படியே இறந்துட்டார். அந்த பொண்ணு தான் விஷம் கொடுத்து ஜமீன்தாரை கொண்டுட்டான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. அந்த ஜமீன்தாரை கொன்னதுக்காக நடுத்தெருவில் தள்ளினாங்க. அவள் இல்லை நான் கொல்லலை என்று எவ்வளவோ கதறி அவளின் கதறல் ஊர் மக்களின் காதில் எட்டியதா? தொடர்ந்து பாருங்கள் கிச்சு டிவியில் மரகதவள்ளி.